வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங், நிதி திட்டமிடுதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒருத்தர் கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி பொன் குழந்தையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, செல்வ மகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த இதில் நிறைய பேர் முதலீடு பண்ணுறாங்க. அதை தவிர வந்து பார்த்தோன்னா, ஒரு குழந்தை பேரில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப ஆர்டர் ஆஃப் த டே. அதுவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக தாத்தா பாட்டிலாம் வந்து பேரம்பேரில் ஒன்று போடுறேன், பேத்தி பேரில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது என்னென்னா, தவறுதலான முதலீட்டில் தான் இன்றைக்கி போகிறது. அதாவது நீண்ட கால இலக்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் திட்டமோ ஈவன் பொன்மகள் திட்டமோ வந்து நமக்கு வந்து பலன் தராது. ஏன்னா பொன்மகள் திட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7-7.5% தான் வந்து நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ். அது ஒரு 18 வருஷத்தில் அது பெரிய ரிட்டர்ன் கிடையாது. அதோடு இல்லாமல் அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் நீங்கள் போட முடியும். 1.5 lakhs தான் பெர் இயர் போட முடியும். அதோடு இல்லாமல் பொன் குழந்தைக்கு மட்டும்தான் போட முடியும், ஆண் குழந்தைக்கு போட முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு திட்டத்தையே வந்து நம்ம வந்து அதில் தேர்ந்தெடுக்கலாம். இது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி திட்டம் தேர்ந்தெடுக்கும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, நம்மளுடைய சம்பளம் எவ்வளவு. இன்றைக்கி வந்து 100 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக ஒரு 5-10% ஆகுது குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ஒதுக்கி ஆகணும். அது ஒதுக்காமல் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து கஷ்டமா அப்படின்னதுனா, டெஃபினட்டாக அது கஷ்டம்தான். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பெரிய ஸ்கூலில் என் குழந்தையை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏகப்பட்ட மணியை டொனேஷன் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறதை விட, ஈவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா கூட நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் ஃப்யூச்சரில் கொடுக்கணும் அப்படின்னதுன்னா, இந்த பேசிக் எஜுகேஷனால் வந்து பிரயோஜனம் கிடையாது. அவங்க வந்து 10th+2 வாங்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் நமக்கு இது இருக்குது. அதனால் டெஃபினட்டாக வந்து ஸ்கூலுக்காக நிறைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மணியை வந்து நம்ம சேமித்தோம்னாலே, நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஈவன் ஒரு பேமெண்ட் சீட்டில் கூட வாங்குறது கூட நம்ம அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தையுடைய எஜுகேஷனை பற்றி திட்டமிட்டிருக்கோம். அதுக்கப்புறமா குழந்தையுடைய மேரேஜ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மேரேஜ் பொன் குழந்தை மேரேஜ் அப்படின்னதாக இருந்ததுன்னா, தங்கத்தில் சேர்க்குறாங்க. ஒன்றா தங்கமாகவே வாங்குவாங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிமேட்டில் வாங்குறதோ, ஒரு கோல்டு ETF இந்த மாதிரியான முதலீட்டில் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்போதுமே ஒரு ஜோக்கிங்காக சொல்லுவேன், நீங்கள் வந்து தங்கத்திலேயே முதலீடு பண்ணி உங்கள் குழந்தைக்கு வந்து கல்யாணத்துக்கு சேர்த்திங்க அப்படின்னா, ஒரு 20 வருஷத்தில் ஒரு 50 sovereign சேர்த்திங்கன்னா, அதே இதை வந்து அதே மணியை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் சேர்த்துருந்தீங்கன்னா, 50 sovereignக்கு பதிலாக 100 sovereign சேர்க்கலாம். அப்படின்னா நிஜமாகவே உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்க மேலே, உங்கள் குழந்தை மேலே ஆசையாக இருந்ததுன்னா, உங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து நகைங்கிறது இம்பார்ட்டண்ட். ஆனால் அதை நகை திட்டத்தில் சேர்க்காமல் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக சேர்த்து நீங்கள் இன்னும் நிறைய நகையே கூட போடலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நகை மேலே அவ்வளோ நாட்டம் கிடையாது. ப்ராபப்ளி நீங்கள் வந்து மேபி நல்ல கோல்டுனா ஒரு துபாயில் அங்கே மாதிரி இருக்குதுன்னா கூட, இங்கே மணியாக இருந்ததுன்னா அங்கேருந்து வாங்கிக்கலாம். இங்கே நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த கடையில் தான் நீங்கள் வாங்கணும், அந்த டிசைனுக்குள்ளே தான் நம்ம சூஸ் பண்ணணும். நிறைய க்ரைட்டீரியாஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து குழந்தையுடைய எஜுகேஷன் பார்த்தோம், குழந்தையுடைய மேரேஜ் பார்த்தோம். அதே மாதிரி போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி, நம்மளுடைய எல்லா விதமான கோலுக்கும் வந்து லோன் கிடைக்கும். கல்யாணத்துக்கு நம்ம லோன் வாங்கிக்கலாம், எஜுகேஷனுக்கும் லோன் வாங்கிக்கலாம். ஆனால் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு யாராவது லோன் கொடுப்பாங்களா? ரிட்டையர்மெண்ட்டுக்கு யாரும் லோனே கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த எல்லாத்தையும் விட நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி வந்து எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பசங்க வந்து இந்தியாவில் இருப்பாங்களாங்கிறதே சந்தேகம். அப்படின்றக்கும் போது நம்மளை அந்த பசங்க காப்பாற்றுவாங்கன்னா, காப்பாற்றுனாங்கன்னா நல்லது. மோஸ்ட்லி நம்ம எல்லாமே வந்து டிடிஎச்னா டைரக்ட் ஹோம், டிவி மட்டும் கிடையாது, நம்ம எல்லாமே டைரக்ட் ஹோம் தான். ஹோம்ங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது, எல்லாருமே தனியாக தான் இருக்க போகிறோம். தனிமையாக இருக்கும்போது என்னென்னா, அட்லீஸ்ட் பணம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து மீட் அவுட் பண்ணலாம். அதனால் டெஃபினட்டாக இருக்கக்கூடிய எல்லா கோல்லையும் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் கோலுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுக்கு லோன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம பசங்க காப்பாற்றலை அப்படின்னதாக இருந்ததுன்னா, நம்ம நடுத்தரில் நிற்க முடியாது. அதனால் மெயினாக நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் குழந்தைங்களை எவ்வளோ படிக்க முடியுமோ அதெல்லாம் மட்டும் பண்ணலாம். அப்புறம் ஃபைனலாக வந்து குழந்தைய படிக்க வைக்கிறதும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. குழந்தைங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கறது நம்ம வேலையே கிடையாது.
இன்றைக்கி பாதி பேர் எனக்கு ஒரு வீடு, பையனுக்கு ஒரு வீடு, பொண்ணுக்கு ஒரு வீடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டு மோகத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் இப்போ கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதாக. நீங்கள் என்றைக்குமே என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு லோன் மாற்றி அடுத்த லோன்னு இருக்கிற காலம் வரையும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன், நல்ல மேரேஜ் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குறது நம்மளுடைய பொறுப்பே கிடையாது. நம்மளை நம்ம அப்பா அம்மா விட நம்ம நல்லாயிருக்கும், நம்மளை விட அடுத்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளுடைய நிதி திட்டமிடலை கண்டிப்பாக நல்ல நிலைமையில் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐயை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பேசலாம். அந்த மூன்று எழுத்தில் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அது அந்த டாபிக் வந்து ரொம்ப ஹாட் டாபிக். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நன்றி, வணக்கம்.